வெல்கம் டு சித்து சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நூடுல்ஸ் ஆம்லெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது இறக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 eggs ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன் 1/2 spoon அளவு, சால்ட். இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து தோசை தவாக்கு மாற்றிடலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி. இந்த நூடுல்ஸ் ஆம்லெட்டை டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.